வணக்கம் மக்களே, வெல்கம் டு த நியூஸ் பாட். 2023 டு 2024 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் 2023 மார்ச் 20 ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி எத்தனையோ நல்ல நல்ல ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இதில் இருக்க ஒரு சில ஸ்கீம்ஸை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, விச் ஷுட் பி டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு சில தில்லுமுள்ளு வேலையும் இந்த பட்ஜெட்டில் நடந்திருக்கு. அது என்னென்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தா பெருசாக நமக்கு அது புரியாது, தெரியவும் தெரியாது. அதனால ஜென்ரலாக வருஷ வருஷம் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த வருஷம் ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட்லேயே ரொம்ப யூனிக்காக இருக்க ஸ்கீம்ஸ் பற்றி மட்டும் குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம், பெருச்சாளி போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டையை இந்த பட்ஜெட்டில் டிஎம்கே வச்சுருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நடந்து முடிஞ்ச ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனில் டிஎம்கேவோட ஃபுல் சப்போர்ட்டில் அவங்களோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அங்கே நின்று வின் பண்ணாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்ன இவிகேஎஸ் இளங்கோவன் எம்எல்ஏவும் ஆயிட்டாரு. இதை பற்றி அங்கே பிரச்சாரம் பண்ணப்பையும் சரி, நீயானானா கோபிநாத் சாரோட நம்ம சீஃப் மினிஸ்டர் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதுலேயும் சரி வாய்க்கு உசாம தேர்தல் அறிக்கையில் சொன்ன 85% கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டோம்னு பச்சையாக போய் பேசினாங்க. இதை சொன்னால் அது எப்படி சிஎம் போய் சொல்லுவார்னு ஒரு கேள்வி. கேள்வி கேட்குறவங்க ஒரு 10 நிமிஷம் டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை, நெட்டில் தேர்னா வந்துடும் அவங்களோட தேர்தல் அறிக்கை. ஸோ அதை எடுத்து அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்டு சொன்னதில் எத்தனை நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க 85% கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது. ஸோ இப்போது டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை நம்ம கையில் இருக்குது. அதில் கடைசி பக்கம் சமூக நீதிங்கிற தலைப்பு. அந்த ஹெட்டிங்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும். இப்போ இதில் அனைவருக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது யார் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த லைன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் பெறும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும். அப்போது அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில் பொருள் வாங்குகிற அத்தனை குடும்ப தலைவிகளுக்கும் இது பொருந்தும். இதுதான் அதோட மீனிங். இப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவரோட பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட இருக்கிறது. ஒன்றிய அரசால் பெருமளவு உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலை, விலைவாசி உயர்வால் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு பெருமளவு உதவியாக இருக்கும். செப்டம்பர் 15 இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும். இத்திட்டத்திற்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா மாதம் 1000 ரூபான்னு 7000 கோடி ஒதுக்கியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ரேஷன் கார்டோட எண்ணிக்கை 2 கோடி, அதாவது 2 கோடி கார்டு. அப்போது 2 கோடி கார்டுக்கு மாதம் 1000 ரூபான்னு வச்சா மாதத்துக்கு 2000 கோடி, அப்போ வருஷத்துக்கு 24000 கோடி வருது. ஏயா, அப்போ நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தா 24000 கோடியில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒதுக்கியிருக்கணும். ஆனால் இப்போ 7000 கோடி தான் உங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கீங்கன்னா நீங்கள் இதில் எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறீங்க, எத்தனை பேரை விட போகிறீங்க? இப்போது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, எலெக்ஷன் டைமில் அத்தனை பேருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு இப்போ பட்ஜெட்டில் தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர். இது ரெண்டில் ஒன்று கன்ஃபார்மாக போய், அப்போது எலெக்ஷன் டைமில் வாய் கூசாமல் பச்சையாக பொய்யை சொல்லி ஓட்டு வாங்கியிருக்கீங்க. ரெண்டாவது, இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கீங்க. அப்போ எந்த அடிப்படையில் சார் 7000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க? எந்த அடிப்படையில், எந்த டேட்டா வச்சு 7000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க? நீங்கள் 7000 கோடி ஒதுக்கியிருக்கிறதா இங்கே பத்தாதே, வருஷத்துக்கு 24000 கோடி தேவைப்படுது அப்படின்னா அப்போ இதில் ஏதோ ஒன்று ஃபில்டர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணி எலெக்ஷன் டைமில் ஒன்று சொல்லிட்டு பட்ஜெட் டைமில் ஒன்று சொல்கிறது எப்படி ஏற்றுக்கப்படும்? அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க ஒதுக்கியிருக்க 7000 கோடியை வச்சு பார்த்தா 2 கோடி ரேஷன் கார்டில் கிட்டத்தட்ட ரஃப்பாக ஒரு 50-60 லட்சம் பேருக்கு தான் அவங்க கொடுக்குற ஐடியா வச்சுருக்காங்க. ஸோ அந்த 60 லட்சத்துக்குள்ளே நம்ம வருவோமா இல்லையாங்கிறது தான் இப்போது பொதுமக்களோட கேள்வி. இப்போ நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, ரேஷன் கார்டு இருக்குது 2 கோடிக்குள்ளே நான் வரேன் அதனால் எனக்கும் மாதம் மாதம் 1000 கிடச்சிரும் அப்படின்னு நம்ம யாரும் புரிஞ்சுக்கக்கூடாது. 60 லட்சம் தான் கொடுக்க போகிறாங்க, அந்த 60 லட்சத்துக்குள்ளே நம்ம வருவோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி.
இப்போ வருவோமா இல்லையாங்கிறத வழிமுறைகள் வகுக்கப்பட்டு இனிமே தான் வெளியவே விட போகிறாங்களாம். எதுவுமே பண்ணாமல் ஒரு டேட்டா எதுவுமே எடுக்காமல் 7,000 கோடி ஒதுக்கிறது, தேர்தல் அறிக்கையில் கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணி ஒரு எலெக்ஷனில் வேணால் நீங்கள் ஜெயிச்சிடலாமே தவிர இதெல்லாம் தொடர்ந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பாச்சாலாம் பழிக்காது. இப்போது இதில் டிஎம்கே வைக்கிற டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1,000 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கஜானா காலியாக கிடக்கு, ஏடிஎம்கே கவர்மெண்ட் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் எங்களால் இதை செயல்படுத்த முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் மக்களோட கேள்வி என்னென்னா, நிதி நிலைமையை பற்றி என்னன்னே தெரியாமல் கஜானாவில் எவ்வளோ பணம் இருக்குன்னே தெரியாமல் எதுங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்போது தேர்தலுக்காக ஜெயிக்கிறதுக்காக ஓட்டு வாங்குறதுக்காக என்ன வேணால் பேசுவீங்களா? இது ஃபஸ்ட்டு குவஸ்டின். செகண்ட் குவஸ்டின், ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம், பழனிவேல் தியாகராஜன் இருந்தார்ல, அவர் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் மெம்பராக இருக்கார். அதில் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்க ரெண்டு பேருமே மெம்பராக இருப்பாங்க. இந்த கணக்கெல்லாம் பார்க்குறது, ஆடிட் பண்ணுறது, இதுதான் அவங்களோட வேலையே. அப்போ அப்படி இருக்கிறப்போ மெம்பராக இருக்க அவருக்கு கண்டிப்பாக கஜானால காசு இருக்கா இல்லையா, இந்த அறிக்கையை கொடுத்தா நம்மளால் செயல்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போது அவர் தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொல்லியிருக்காருன்னு நினச்சிக்கிறதா, இல்லை இப்போ வந்து மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறதா? அப்போ எப்படி பார்த்தாலும் டிஎம்கே கவர்மெண்ட் இதில் ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா அப்படின்னு கேட்டால், பெட்ரோல் டீசல் 3 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்களா? குறைச்சாங்களா? குறைச்சாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கல. ஒன்று. ரெண்டாவது, சமையல் எரிவாய்க்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அதை கொடுக்கல. மூணாவது, முதியோர் ஓய்வூதியம் 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ஆக்க போகிறோன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட அதை ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த 1,000 குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ பிளண்டர் மிஸ்டேக் நீங்கள் பண்ணிவிட்டு வாய்க்கு உசாமி 85% நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்கிறது எப்படி சார் இதாகும்? இல்லை இந்த 85% சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்ப இதெல்லாம் கிரிட்டிசிசம் வரும், கேள்வி வரும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அப்போது தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தா அவ்வளோ கேனப்பா எல்லாவாக இருக்குது. இதெல்லாம் டிஎம்கேவோட மெயின் லூப் ஹோல்ஸ். நல்ல ஸ்கீம்ஸும் இந்த பட்ஜெட்டில் நிறையா கொண்டு வந்திருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அம்பேத்கரோட எழுத்துக்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சொத்தாவது வாங்கிடணும்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அப்படி ஒரு லேண்டை வாங்க போகிறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க, அதை பார்த்தா நமக்கு தலையே சுற்றிடும், சொத்து வாங்குகிற ஆசையே விட்டு போயிடும். அதை 4%லேருந்து 2%ஆக குறைச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது போக அண்ணல் அம்பேத்கர் முன்னோடி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் தலித் மக்கள், பழங்குடி மக்கள்லாம் தொழில் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, விச் இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்கீம். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு கவர்மெண்ட் இறங்கி பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி தேதியில் பெரிய விஷயமா இருக்குது. அவங்கள பாதுகாக்கிறது நம்ம கடமையாக இருந்தால் கூட நார்த்தில் இந்த விஷயத்தில் ரொம்பவே மோசமாக இருக்காங்க. அண்ட் அப்படி பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு ரொம்பவே நல்ல ஸ்கீம். அண்ட் அது போக காலை உணவு திட்டம்னு படிக்கிற பசங்களுக்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு பஸ் எல்லாம் வாங்கணும், ரிப்பேர் பண்ணணும்னு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இந்த 500 கோடிங்கிறதுலாம் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி பத்தும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, ஒரு பஸ்ஸுக்குள்ளே நம்ம போகிறப்போனா சீட்டு ஒழுங்காக இல்லை, மழை வந்தால் மேலேருந்து தண்ணி உள்ளே வருது, சைடில் இருக்க கிளாஸஸ்லாம் உடஞ்சிருக்கு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரதே பெரிய ஒரு மரண பயத்தை நமக்கு காட்டுறப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுமே தவிர இந்த 500 கோடிலாம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. அண்ட் அது போக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது ஐடி ஹப். ஐடி வேலை அப்படின்னாவே சென்னைக்கு தான் நம்ம எல்லோரும் படையெடுத்து போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ திருநெல்வேலி, ஈரோடு, செங்கல்பட்டுன்னு சொல்லி இந்த ஐடி ஹப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த சைடில் இருக்க பீப்புள் எல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்போ சென்னைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அண்ட் அது போக மாற்றுத்திறனாளிக்காக அவங்களுக்கு மாதம் 1,000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கதும் 1,500 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கீம். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல ஸ்கீம்ஸாக நான் பார்க்குறது. ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம நியூஸ் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.